வணக்கம் அப்டேச்சின்னா நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோல இல்லையா இல்லையோடைய ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் தான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன நாள்? நம்ம விஜய் அண்ணாவுடைய பிறந்த நாள். நம்ம சேனல் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தளபதியே. அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இதயத்தில் இதய தளபதியாக நீங்கள் மட்டுமே. விஜயனுடைய பர்த்டேக்காக லியோ டீம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு போஸ்டரை பற்றி என்னப்பா இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கானு வியந்து மிரண்டு போய் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் அந்த ஒரு போஸ்டர் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் ரெடிக்கான டைமிங் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு போஸ்டரில் 6:30 நான் ரெடி சாங் வரப்போகுது, லிரிக்கல் வீடியோவாக. ஸோ அந்த ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே எல்லாரும் வெறித்தனம் அந்த சாங் மைண்ட் செட் வந்திருக்கும். ஏன்னா போஸ்டர் பார்த்தோன்னே எல்லாருக்குமே வெறித்தனம் சாங் தான் மைண்டுக்கு வந்திருக்கும். அதே செட்டப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சுற்றி ரெட் ஸ்டோனாக பிளாக் ஷர்ட் போட்டு தளபதி இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்ன லுக் இப்படி இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் காட்டியிருக்கேன்னா அப்புறம் படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ரத்தம் தெறிக்குது, பல்லு தெறிக்குது, அதே மாதிரி கூட ஹயனா வேற போகுது. ஸோ அப்போதான் ஒரு விஷயம் தோணுச்சு, அப்போ தளபதி வந்து ஹயனாவை ஹண்ட் பண்ண போகிறது கிடையாது, அப்போ அவருக்கு அது வந்து செல்லப்பிராணியாக தான் இருக்கும் போல ஹயனா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மோதிர மாதிரி தானே ரெண்டு பேருக்கு வந்துருக்கணும். தளபதி எந்த ஒரு எமோஷனில் போகிறாரோ அதே மாதிரி தான் சேம் எமோஷனில் போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. தளபதி யாரோ ஒருத்தர் தான் தாக்கியிருக்காரு, பல்லெல்லாம் சதறி இருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு போஸ்டரில் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட் கொட்டுற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அந்த பிளட்டு இருக்கிற லியோ டைட்டிலாக காட்டினா அதுதான் லியோவாக இருக்க போகுது, அதே கோல்டு காட்டுற இடத்துல எல்லாம் நல்லவராக இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ப்ளூ டியூனில் இருந்தாவே அவர் நல்லவர், ரெட் டியூனில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் லுக்கில் ப்ளூ டியூனை கொடுத்தோன்னே ஓகே அவர் நல்லவர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டைட்டிலில் ரெட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ சம்திங் சாங் திஸ் இஸ் டேனியல் லியோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதே மாதிரி இப்போ நாரடி போஸ்டர் பார்த்தோம்னா ரெட் டோன்ல இருக்கு. ஸோ ரெட் டோன் ஒன்னே கெட்டவர் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் போஸ்டர் வரும்போது வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது அந்த டைட்டில் ரெட் இருந்ததுனால அவர் கெட்டவராகும். இப்போ அந்த நாரடியில் என்ன தான் ரெட் டோன் இருந்தாலும் டைட்டில் மட்டும் கோல்டில் இருக்கிறதுனால அவர் நல்லவராகவும் பார்த்திபனாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்குள்ளே இருக்கு மைண்டு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு லைன் எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் லுக்கில். என்னென்னா சுற்றி இருக்க சூழ்நிலைகள் அடங்காமல் விஷயங்கள் இருந்தால் அமைதியாக இருக்கிற ஒரு விஷயம் கூட பேய்த்தனமாக ஆடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இப்போ சிங்கம் அமைதியாக இருக்குன்னு வேட்டையாட போச்சுன்னா அந்த சிங்கம் வெறியாகி அந்த சிங்கம் அவங்கள வேட்டையாடிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அந்த லைனில் இருக்குது. இப்போ டேனியல் லியோவா வாழலடா, திருப்பி டேனியல் லியோவா வர வச்சிடாதீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்கிறேன் இல்லையா, ஆல்ரெடி நேற்றே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷேர் பண்ணியிருப்பேன், என்ன மிஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம சைட்லேருந்து ஒரு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவாக விஜயானுடைய பர்த்டே ஸ்பெஷலாக உங்களுக்கு தரப்போகிறேன். என்னென்னா லியோவில் ரெண்டு லுக் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒன்று லியோ ஒன்று பார்த்துப்பேன், இப்போ நாரடி சாங்கில் ஒன்று, ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒன்றுன்னு பார்த்துருப்பீங்கல்ல. இது இல்லாமல் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் லுக் இருக்க போது, ப்ரோமோவில் பார்த்தோம்ல க்ளீன் ஷேவ்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் லுக் இருக்கப்போ தான், அது வந்து ஒரு கொஞ்சம் டூரேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக இன்னொரு ஒரு லுக் மாறின மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரி நம்ம சோர்ஸ் சொன்னார். அப்போது மூணு லுக் படத்தில் காட்டப்பட போகுது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க. லிரிக்கல் வீடியோவில் இன்டென் டீட்டெயிலோட சந்திப்போம்.